வணக்கம் வாழ்க தமிழுடன் வண்ணத்தமிழ் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய வகுப்பிலே நாம் காணவிருப்பது இயல் ஆறில் உள்ள அகப்பொருள் இலக்கணத்தில் கருப்பொருள் பகுதியை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம் கடந்த காணொலியில் முதற்பொருளை பார்த்தோம் நிலமும் பொழுதும் இப்பொழுது கருப்பொருள் கருப்பொருள் என்றால் என்ன ஒவ்வொரு திணைக்கும் உரிய நிலத்தில் என்ன விளைகிறதோ என்ன விளைந்து இருக்கிறதோ அங்கு என்னென்ன இருக்கிறதோ அவைகள் எல்லாமே கருப்பொருள்தான் தாயின் கருவறையில் எப்படி கரு உருவாகிறதோ அப்படி அந்த நிலத்தில் பூமி தாயின் கருவறையில் உருவாகக்கூடிய அனைத்துமே கருப்பொருள்தான் அப்படி என்னென்ன என்று பார்த்தால் பதிமூன்று பொருள்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பட்டியலில் தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை நீர் யாழ் தொழில் ஊர் பறை பண் இவைகள்தான் ஒவ்வொரு திணைக்கும் உரிய இவற்றின் பட்டியலை நாம் பார்ப்போமா முதலில் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருட்கள் தெய்வம் முருகன் குறிஞ்சி என்றால் மழையும் மலை சார்ந்த பகுதியும் குன்று இடமெல்லாம் குமரன் இருப்பான் குமரன் என்றால் முருகன் அங்குள்ள மக்கள் வெட்பன் குறவன் குரத்தியர் குறவன் குரத்தி என்றால் மலைவாழ் மக்கள் என்று பொருள் சாதியை குறிக்காது அவர்கள் உணவு மழைநெல் தினை மலையில் இருப்பதால் மலையில் விளக்கு விளையக்கூடிய நெல் மழைநெல் தீணைப்பயிர் அங்குள்ள விலங்கு புலி கரடி சிங்கம் இன்னும் நிறைய இருக்கிறது பட்டியலுக்காக சிலவற்றை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் பூ குறிஞ்சி பூ காந்தல் பூ நீங்கள் படிக்கும்போது இப்படி படியுங்கள் வெறுமனே குறிஞ்சி காந்தல் என்று படிக்க வேண்டாம் குறிஞ்சி காந்தல் பூ என்று படியுங்கள் மரம் அகில் மரம் வேங்கை மரம் பறவைகள் கிளி மயில் ஊர் பேர் என்று சொன்னால் சிறுகுடி குடி குடி என்று ஊர் பேர் முடியும் நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் அந்த பக்கமெல்லாம் போனால் குடி குடி என்று முடியக்கூடிய ஊர்வர் மசினகுடி ஊட்டியில் இருக்கிறது அப்படி நிறைய கிராமங்கள் இருக்கிறது இப்படி பேர் முடியும் நீர் அருவி நீர் சுனை நீர் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு அருவி நீரும் சுனை நீரும் பறை என்று சொன்னால் பறை மேளம் மத்தளம் அடிப்பது தொண்டகம் யாழ் கம்பியால் செய்யப்பட்ட இசை மீட்டக்கூடிய கருவி யாழில் இருந்துதான் பிறகு வீணை கண்டுபிடிக்கப்பட்டது குறிஞ்சி நிலத்தியாள் குறிஞ்சியால் பண் என்றால் இசை வடிவம் மெட்டு குறிஞ்சி நிலத்திற்குரிய பண் பெண் அங்குள்ள மக்கள் செய்யக்கூடிய தொழில் தேனெடுத்தல் மலைகளில் மிகப்பெரிய பாறைகளில் தேன் இருக்கும் கூடுகட்டி இருக்கும் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் காடுகளில் சென்று உணவுப் பொருளுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு போன்ற மரவள்ளிக்கிழங்கு என்று நாம் சொல்லக்கூடிய கிழங்குகளையெல்லாம் அகழ்ந்து எடுத்து உணவுக்கு வைத்து கொள்வார்கள் அடுத்து முல்லைத்திணை முல்லைத்திணைக்குரிய கடவுள் திருமால் மால் என்று சொன்னால் மழை ஆதிகாலத்தில் இயற்கையை வழிபடக்கூடிய மக்களாகத்தான் நாம் இருந்தோம் ஆக அங்கு மழையவே இறைவனாக வழிபட்டார்கள் எப்படி பாம்பை வழிபடுகிறோம் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை வழிபடுகிறோம் பூமியை பூமித்தாயாக வழிபடுகிறோம் அப்படி உயர்ந்து ஓங்கி வளர்ந்த மலையை சிவன்மலை கைத்தமலை பழனிமலை போன்ற மலைகளை வணங்கினார்கள் பிறகு அதுவே பெருந்தெய்வத்திற்கு பெயராக வந்துவிட்டது அங்குள்ள மக்கள் தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் உணவு வரகு சாமை இவை எல்லாமே சிறுதானியங்கள் விலங்கு முயல் மான் புலி புலி என்றவுடன் உங்களுக்கு நினைவு வந்துட வேண்டும் குறிஞ்சி நிலத்திலும் புலி இருந்தது முல்லை நிலத்திலும் புலி இருக்கிறது மலையில் இருக்கக்கூடிய புலி இறங்கி காட்டுக்கு வருகிறது காட்டில் இருக்கக்கூடிய புலி மீண்டும் மலைக்கு ஏறுகிறது நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூ முல்லைப்பூ பூ மரம் கொன்றை மரம் காயா மரம் விலங்குகள் காட்டுக்கோழி மயில் மயில் எங்கெங்கு வருகிறது மயில் குறிஞ்சி நிலத்திலும் வந்தது முல்லை நிலத்திலும் வருகிறது புளியும் இரண்டு பக்கம் வருகிறது மயிலும் இரண்டு பக்கம் வருகிறது நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் ஊர் பாடி சேரி என்று முடியும் தரங்கம்பாடி இருக்கிறதா புதுச்சேரி இருக்கிறதா ஆக இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் காடாக இருந்த பகுதியை அழித்துதான் இப்பொழுது ஊராக மாற்றியிருக்கிறார்கள் என்று கண்டுகொள்ளலாம் நீர் காட்டாறு காட்டில் ஓடக்கூடிய ஆறு காட்டாறு பறை ஏறுகோட்பறை யாழ் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய யாழ் முல்லை யாழ் பண் முல்லைப்பண் அங்குள்ள மக்களின் தொழில் ஏறு தழுவுதல் ஏறு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் மாடு காளை மாடு ஏறு தழுவுதல் நிறை மேய்த்தல் நிறை மேய்த்தல் ஆடு மாடு மேய்த்தல் பகுதியில் மேய்ச்சல் நிலம் அதிகமுள்ள பகுதியில் வாழக்கூடிய மக்கள் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கால்நடைகளை வளர்ப்பார்கள் பால் கறந்து விற்கும் தொழிலை செய்வார்கள் அவர்கள்தான் ஆயராய்ச்சியர் ஆக அவர்கள் ஏறுதழுவுதல் சல்லிக்கட்டு மஞ்சு போன்ற விளையாட்டுகளை நிகழ்த்துவார்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நாம் ஜல்லிக்கட்டு நிகழ்த்துவது அடுத்து மருத நிலம் மருதம் என்று சொன்னால் வயலும் வயல் சார்ந்த பகுதி நமக்கு தெரியும் தானே கடவுள் இந்திரன் இந்திரன் நமக்கு மழை கடவுளாக பார்க்கிறோம் ஆனால் இதிகாசங்களில் தேவலோகத்தின் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்கின்ற ஒரு செய்தி புராண இதிகாசங்களிலே வருகிறது நமது இலக்கியங்களை பொறுத்தளவு மலை கடவுள் மலையை தரக்கூடிய கடவுளாக பார்க்கிறோம் பெண் தெய்வம் என்று சொன்னால் மாரியம்மன் சொல்கிறோமே இல்லை மாரி என்றால் மலை மலையை கடவுளாக அம்மனாக வழிபடுகிறோம் அதே ஆண் தெய்வத்தில் இந்திரனாக பார்க்கிறோம் மக்கள் ஊரன் உழவர் உளத்தியர் ஏர் உழுவதால் அவர்கள் உழவர்கள் உணவு செந்நெல் வெண்ணெல் சிவப்பரிசி என்று சொல்வோம் அந்த சிவப்பு நெல் வெள்ளை நெல் இப்பொழுது நாம் முன்னக்கூடிய வெள்ளை நெல் இவைகள் எல்லாம் விலங்குகள் எருமை நீர்நாய் பூக்கள் செங்களுநீர்ப்பூ தாமரைப்பூ இப்படி படித்துக்கொள்ளுங்கள் காஞ்சி மரம் மருத மரம் நிறையா மரங்கள் நிறையா பூக்கள் இருக்கிறது பட்டியலுக்காக நமக்கு ஒன்றோ இரண்டோ தந்திருக்கிறார்கள் பறவை நாரை நீர்க்கோழி அன்னம் ஊர் பேரூர் மூதூர் ஊர் ஊர் என்று முடிந்தாலே அவைகளெல்லாம் வயலும் வயல் சார்ந்த இடங்களில் இருந்த மருதநில ஊர்கள் திருப்பூர் விவசாய நிலம் இருந்த ஊர் கோவன்புத்தூர் அதான் இப்பொழுது கோயம்புத்தூர் விவசாய நிலம் இருந்தது இப்படி ஊர் ஊர் என்று முடிந்தாலே அது வயலும் வயல் சார்ந்த பகுதியுமாக இருந்த விவசாய பூமி என்று தெரிந்து கொள்ளலாம் பேரூர் என்று சொன்னால் பெரிய ஊர் மூதூர் என்று சொன்னால் பழமையான ஊர் இப்படி ஊர் என்று முடியும் நீர் மனை கிணறு வீட்டில் உள்ள கிணறு பொய்கை பொய்கை என்று சொன்னால் குளம் பறை மணமுழா மனம் என்று சொன்னால் திருமணம் முழா என்றால் இங்கு முழங்குவது திருமணத்தில் அடிக்கக்கூடிய பறை மேளம் மத்தளம் நெல் நெல்லறிக்கிணை நெல் அறியும் போது விவசாய வேலை செய்யும்போது கலைப்பு தெரியாமல் இருக்க பாடும்போது இசை மீட்டுவது நெல் அரியும் போது பாடக்கூடிய பாடலுக்கு இசை மீட்டக்கூடிய கருவி இப்படி மணமுழா நெல்லருகினை இரண்டுமே இசை மீட்டக்கூடிய பறையாக இங்கு நமக்கு தந்திருக்கிறார்கள் யாழ் மருத நிலத்திற்குரிய யாழ் யாழ் பண் மருதப்பன் மருதப்பன் என்று இப்பொழுதும் கிராமத்தில் நிறைய ஆண்களுக்குரிய பெயராக இருக்கிறது கடைசியில் இரண்டு சுழியின் போட்டு சாதாரண ஆண் என்கின்ற வடிவத்தில் இப்பொழுது பயன்படுத்துகிறோம் மருதப்பன் என்றால் மருதமாகிய இசை என்று பொருள் மக்களின் தொழில் நெல்லறிதல் அதாவது அறுவடை செய்தல் களை பறித்தல் பயிர்களை விளைவிக்க நல்ல முறையாக அதை பேணி பாதுகாப்பது மொத்தத்தில் விவசாயம் அடுத்து நெய்தல் திணை நெய்தல் திணைக்குரிய கடவுள் வருணன் வருணன் என்றால் நீர் கடவுள் பொதுவாக நீர்நிலை கடல் ஆறு ஏரி குளம் எதாக இருந்தாலும் சரி நீர் கடவுள் வர்ணன் கடல் என்பதால் கடலை கடல்தாய் என்று பெண்ணாக சொல்கிறோம் வர்ணன் என்று ஆணாக சொல்கிறோம் மக்கள் சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அதாவது மீனவர்கள் வாழக்கூடிய பகுதி மீனவர்களுக்கான பேர் தொழில் மற்றும் தொழிலால் வரக்கூடிய உணவு என்று சொன்னால் மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அவர்களுக்கு அதிகம் கிடைப்பது மீன் அவர்கள் விளைவிப்பது உப்பு ஆகவே உப்பை கொடுத்து அவருக்கு வேண்டிய பொருளை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள் அங்கு இருக்கக்கூடிய விலங்கு முதலை சுறா பூ தாழம்பூ அதுதான் தாளை நெய்தல் பூ மரங்கள் புன்னை மரம் ஞாழல் மரம் பறவை கடற்காகம் நமக்கு இங்கு காகம் இருப்பது போல கடலில் பறக்கும் வலிதவறியவர்கள் கடலில் சிக்கியவர்கள் நிலம் எங்கேயாவது இருக்குமா என்று தேடிக்கொண்டு கொண்டு கட்டையை பிடித்து கொண்டு தக்கையை பிடித்து கொண்டு மிதப்பவர்கள் கடற்காகத்தை கண்டுவிட்டால் மகிழ்ந்து கொள்வார்கள் ஏனென்றால் இன்னும் கொஞ்ச தூரத்தில் கண்டிப்பாக நிலம் இருக்கிறது ஏதோ ஒரு ஊர் இருக்கிறது நாடு இருக்கிறது என்று அடையாளம் அந்த கடற்காகம் பறக்கக்கூடிய பகுதி ஊர் பெயர் பட்டினம் பாக்கம் பட்டினம் பாக்கம் என்று முடியும் கடற்கரை ஒட்டியுள்ள ஊர் காவிரி பூம்பட்டினம் ஊர் பெயர் இருக்கிறதா விசாகப்பட்டினம் இருக்கிறதா அப்படி என்றால் கடற்கரையில் இருக்கக்கூடிய பெரிய ஊர் என்ற அர்த்தம் பாக்கம் என்றால் கடற்கரையில் இருக்கக்கூடிய சிறிய ஊர் மீனம்பாக்கம் கோடம்பாக்கம் சென்னையில் இருக்கிறதா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சிறிய ஊர் என்று பொருள் நீர் மணற்கிணறு மணலை தோண்டி அதிலிருந்து பெறக்கூடிய நீர் உவர்களி உவர்களி என்றால் உப்பங்களி உப்பு நீர் தான் நமக்கு கிடைக்கும் அங்கு பறை மீன் பறை நெய்தல் நிலம் என்று சொன்னால் கடலும் கடல் சார்ந்த பகுதி அங்கு என்ன கிடைக்கும் மீன் கிடைக்கும் ஆகவே மீன் ஹோட் பறை யாழ் விளரியாள் பண் செவ்வழிப்பண் மக்களுக்கான தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் இதேதான் உணவிலும் வரும் உணவுக்கு மீன் உப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள் அதிகப்படியான உப்பை பிறருக்கு கொடுத்து வேண்டிய பொருளை பெற்றுக்கொள்வார்கள் இந்த இரண்டும் நீங்கள் ஒன்றாக பார்த்துக்கொள்ளலாம் நிறைவாக பாலை திணை பாலை என்பதை கடந்த காணொலியிலேயே பார்த்தோம் தற்காலிகமாக தோன்றுவது குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் மழை இல்லாமல் வறந்துவிட்டால் தற்காலிகமாக பாலை என்று அழைக்கப்படும் தெய்வம் கொற்றவை போர் தெய்வம் எந்த நாட்டு மன்னனாக இருந்தாலும் போர் தொடங்குவதற்கு முன்னால் இறைவனை வணங்குவார்கள் அதுவும் பெண் தெய்வத்தை வணங்குவார்கள் அந்த பெண் தெய்வம்தான் கொற்றவை மக்கள் எயினர் எயிற்றியர் உணவு சூறையாடலால் வரும் பொருள் அதாவது பிறரிடம் திருடுவதால் கொள்ளையடிப்பதால் வரக்கூடிய பொருள் விலங்கு வலிமை இழந்த யானை என்னால் அங்கே வறட்சி உண்ண உணவில்லை பருக நீர் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து வலிமை குன்றிவிடும் குறிஞ்சி நிலமும் முல்லை நிலம்தான் இங்கு பாலையாக இருக்கிறது பூ குரவம்பு பாதிரிப்பூ மரம் இழுப்பை மரம் பாலை மரம் பாலை என்று சொன்னாலே உங்களுக்கு நினைவு விட வேண்டும் புதிதாக வீடு வீடுவட்டபவர்கள் பூமி பூஜை செய்யும்போது பாலைக்கால் பிடிப்பார்கள் ஆக பாலை என்பது வறட்சியான காலத்திலும் மிக செழிப்பாக வளரக்கூடிய ஒரு மரம் அதையே போல இந்த வீடு இன்னல் பட்டாலும் வறுமையுற்றாலும் மிக செழிப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற நினைவாகத்தான் பாலை மரத்தின் குச்சியை வைத்து பாலக்கால் பிடித்தல் என்கின்ற வழிமுறையை இன்றும் நாம் தொடர்கிறோம் பறவைகள் புறா பருந்து ஊர் குறும்பு குறும்பு என்று முடியும் ஆனால் இது தற்காலிகமாக உருவாகக்கூடிய நிலம் பாலை நிலம் ஆகவே அந்த நிலையாக அந்த ஊரெல்லாம் இருப்பதில்லை நீர் வற்றிய சுனை கிணறு குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை தான் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலை தான் மழை பெய்யாததால் வறண்டு விட்டது ஆகவே வற்றிய சுனை வற்றிய கிணறு பறை துடி உடுக்கை என்பது மிகச் சிறிதாக இருக்கும் துடி என்பது அதே பார்வைக்கு போலவே பெரியதாக இருக்கும் பெரிய உடுக்கை என்று வைத்துக்கொள்ளுங்கள் துடி யாழ் பாழையாள் பண் பஞ்சுரப்பன் மக்களின் தொழில் வழிப்பறி நிறை கவறுதல் அங்கு மழை இல்லை ஆகவே விவசாயம் இல்லை பொருளீட்டுவதற்கு வழி இல்லை ஆகவே உணவோ மற்ற தேவைக்கோ கொள்ளையடிக்க வேண்டிய வழிப்பறி செய்ய வேண்டிய களவாட வேண்டிய சூழலுக்கு அந்த மக்கள் தள்ளப்படுகிறார்கள் ஆகவே மக்கள் வழிப்பறி செய்கிறார்கள் நிறை கவறுதல் என்று சொன்னால் ஆடு மாட்டை திருடுகிறார்கள் இது தற்காலிகமாக மழை பெய்தவுடன் குறிஞ்சி குறிஞ்சியாகிவிடும் முல்லை முல்லையாகிவிடும் பாலை இல்லாமல் போய்விடும் இவைதான் ஐந்து திணைக்குரிய கருப்பொருள்களின் பட்டியல் இந்த காணொளி தங்களுக்கும் தங்களை சார்ந்தோருக்கும் பயனுடையதாக இருந்தால் விருப்பம் தாருங்கள் பயனாளராய் சேருங்கள் என்று அன்புடன் ச மோகனராசு வண்ணத்தமிழ் வகுப்பறை நன்றி வணக்கம்